வணக்கம் நண்பா. ஸோ இந்த உலகத்திலே வந்துட்டு அதிகமாக பார்க்கப்படக்கூடிய ஒரு மீடியா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா யூடியூப் தான். ஸோ அந்த மாதிரி இருக்கிற யூடியூப்ல ஒரு நாளைக்கு மட்டும் வந்துட்டு லட்சக்கணக்கான மில்லியன் கணக்கான வீடியோஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு அப்லோட் பண்ணுறாங்க. யூடியூப்ல மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா உலக அளவில் 2.5 மில்லியன் சேனல்ஸ் இருக்காமல், அதாவது 2.5 கோடி சேனல்ஸ். உலக அளவில் 2.5 கோடி யூடியூப் சேனல் இருந்தாலும் மில்லியன்ஸ்ல இருக்கிற சப்ஸ்கிரைபர் கவுண்ட் இருக்கிற சேனல் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கம்மி தான். ஸோ அந்த மாதிரி இருக்கிற டாப் 7 சேனல்ஸை பற்றி இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்கிட்ட உங்களோட ஏர்னிங்ஸ் எவ்வளோ, இவ்வளோ லட்சம் வருதா, அவ்வளோ லட்சம் வருதெல்லாம் கேட்குறீங்க. ஸோ நிறைய தமிழ் யூடியூபர்ஸ் கிட்ட வந்துட்டு நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க. உண்மையாலுமே பார்த்தீங்க அப்படின்னா இவங்க ஒரு வீடியோ போட்டாங்கன்னா பல மாதத்துக்கு வந்துட்டு சம்பாதிக்கவே வேண்டாம், அவ்வளோ காசு பார்த்தீங்க அப்படின்னா எடுத்துட்டு இருக்காங்க. யூடியூப்ல இருந்து மட்டும் கிட்டத்தட்ட 2 மில்லியன் 3 மில்லியன் அப்படின்னு சொல்லி சம்பாரிச்சிட்டு இருக்காங்க. இதுல பல யூடியூப் சேனல்ஸ் எல்லாருமே 2 மில்லியன் 3 மில்லியன் அப்படின்னா மாசத்துக்கு 30 லட்சம் 40 லட்சம் 20 லட்சம் இந்த மாதிரி வந்துட்டு சம்பளம் மட்டும் வாங்கிட்டு இருக்காங்க யூடியூப்ல இருந்து மட்டுமே. ஸோ அதெல்லாம் கம்பேர் பண்றப்போ நம்ம சேனல் எல்லாம் வந்துட்டு ஒண்ணுமே கிடையாது. ஸோ நம்ம சேனல் மட்டும் கிடையாது, தமிழ்ல இருக்கிற பல சேனல்ஸ் வந்துட்டு ஒண்ணுமே கிடையாது. அவ்வளோ ஏர்னிங்ஸ் எல்லாம் தமிழ்ல இருக்கிற சேனல்ஸ் கண்டிப்பா வாங்குறதே இல்லை, மேபி ஃபியூச்சர்ல வாங்கலாம். அந்த மாதிரி டாப்ல இருக்கிற யூடியூபர்ஸ்ல 7வது இடத்தை புடிச்சிருக்கிற சேனல் பாத்தீங்க அப்படின்னா சைபர் தமிழா. நமக்கு ஆசைதான் 7வது இடத்துல இல்லை, அட்லீஸ்ட் ஒரு 10வது இடத்தையாவது பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, கண்டிப்பாக அதெல்லாம் வருமானு சொல்லி தெரியல. 7வது இடத்த பிடிச்சிருக்கிற சேனல் பார்த்தீங்க அப்படின்னா டியூட் பர்ஃபெக்ட் அப்படிங்கிற ஒரு சேனல். இது 7வது இடத்த பிடிச்சிருக்காங்க. இவங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 42 மில்லியன் சப்ஸ்கிரைபர் வச்சிருக்காங்க. அதாவது 4.2 கோடி சப்ஸ்கிரைபர்ஸ் தமிழ்நாட்டில் பாதின்னு நினைக்கிறேன். அப்லோட் பண்ண வீடியோஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வெறும் 205 வீடியோஸ் மட்டும்தான். 205 வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் இவ்வளோ பெரிய சப்ஸ்கிரைபர் கவுண்ட், அதாவது கோடி கணக்கில் வச்சிருக்காங்க. இவங்களோட ஏர்னிங்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நான் சொன்ன அந்த மில்லியன்ஸ்ல தான் வரும். ஜஸ்ட் இவங்க பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபன் சேனல் மட்டும்தான். ஸோ பேர் பார்த்தீங்க அப்படின்னா டியூட் பர்ஃபெக்ட், போய் வேணா செக் பண்ணி பாருங்க. நம்ம கீழ் வரிசையிலேருந்து பார்த்துட்டு இருக்கோம். இப்போ 7வது பார்த்துட்டோம். 6வது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா WWE. WWE நம்ம டிவியில் பார்த்தோம்னா பழக்கம். ஸோ WWE அப்படிங்கிற ஒரு சேனல் யூடியூப்ல இருக்கு. இதுதான் வந்துட்டு 6வது இடத்துல இருக்கிற ரொம்ப பெரிய சேனல். இந்த சேனலோட சப்ஸ்கிரைபர் கவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 43.7 மில்லியன் சப்ஸ்கிரைபர், அதாவது 4.37 லட்சம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ 4.37 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சிருக்காங்க. இவங்க இது வரைக்கும் அப்லோட் பண்ண வீடியோஸ் மட்டும் பார்த்தோம் அப்படின்னா 41,500 வீடியோஸ் வந்துட்டு அப்லோட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு பெரிய நெட்ஒர்க் அப்படிங்கிறதுனால அது ஒரு பெரிய விஷயமா அவங்களுக்கு தெரியாது. ஆனால் 41,000 வீடியோஸ் அப்படிங்கிறது சான்ஸ் இல்லை. நான்லாம் ஒரு வீடியோ எடுத்து போடுறதுக்கே அவ்வளோ திணறிட்டு இருக்கேன். 41,000 வீடியோஸ் இவங்க போட்டிருக்காங்க, கெத்து தான் இல்லை. 5வது இடத்துல இருக்கிற யூடியூபர் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட தலை ஜஸ்டின் பைபர் தான். ஸோ ஜஸ்டின் பைபர் ஃபேன்ஸ் யாராவது இருந்தீங்க அப்படின்னா மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஜஸ்டின் பைபரோட சப்ஸ்கிரைபர் கவுண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 45 மில்லியன் சப்ஸ்கிரைபர் வச்சிருக்காங்க. அதாவது 4.45 கோடி சம்திங் நம்பர்ஸ் பார்த்தேன், பெரிய நம்பர். அதெல்லாம் வந்துட்டு எனக்கு படிக்கவே முடியல. இவர் போட்டிருக்கிற வீடியோ அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட நம்ம சேனல்ல இருக்கிற வீடியோட அளவு தான் வரும். வெறும் 134 வீடியோஸ் மட்டும் தான் போட்டிருக்காங்க. இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட சேனலோட 121வது வீடியோ. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா 134 வீடியோஸ் தான் போட்டிருக்காங்க. 134 வீடியோஸ்க்கே இவ்வளோ பெரிய சப்ஸ்கிரைபர் கவுண்ட் இவங்க வச்சிருக்காங்க. ஸோ நம்ம எல்லாம் எப்போ அந்த இடத்த தொடுறது, அதெல்லாம் கனவாகவே போயிடும். 4 லட்சம் தொடுறதுக்கே வந்து நம்ம குட்டிக்காரன் அடிச்சிட்டு இருக்கோம். 4 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட சேனல் தொடப்போகுது. நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே ஒரு ரெட் கலர் பட்டன் இருக்கும், கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. 4வது இடத்துல இருக்கிற பெரிய யூடியூபர் பார்த்தீங்க அப்படின்னா கேனல் கான்சிலா. ஆமா, 4வது இடத்துல அவங்க இருக்காங்க. இவங்களோட சப்ஸ்கிரைபர் கவுண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 49.5 மில்லியன் சப்ஸ்கிரைபர் வச்சிருக்காங்க. அதாவது 4.95 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ். இவங்க இதனால் வரைக்கும் அப்லோட் பண்ண வீடியோஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 1040 வீடியோஸ் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்குமே வந்துட்டு அப்லோட் பண்ணியிருக்காங்க. இது பிரேசில சேர்ந்த ஒரு சேனல், பிரேசில் மொழியில நிறைய வீடியோஸ் வந்துட்டு போஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. 3வது இடத்த பிடிச்சிருக்கிற சேனல் பார்த்தீங்க அப்படின்னா 5 மினிட் கிராஃப்ட். நிறைய ஃபேன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாலே இவங்களுக்கு இருக்காங்க. இவங்களோட சப்ஸ்கிரைபர் கவுண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 55 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சுட்டு இருக்காங்க. 55 மில்லியன் யோசிச்சு பாருங்க, 5.5 கோடி சப்ஸ்கிரைபர்ஸ். இதனால் வரைக்குமே இவங்க அப்லோட் பண்ண வீடியோஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 3140 வீடியோஸ் வந்துட்டு இப்போ வரைக்கும் அப்லோட் பண்ணியிருக்காங்க. எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கிராஃப்ட் தான். அதாவது இவ்வளோ செகண்ட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் பண்ணலாம், வீட்டில் இருக்கிற வேஸ்டான பொருளை வச்சு இதெல்லாம் பண்ணலாம், இந்த மாதிரி கிராஃப்டை மட்டுமே பண்ணி இவ்வளோ பெரிய சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்டை வச்சுட்டு இருக்கிற ரொம்ப பெரிய சேனல் உலகத்திலேயே. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டாப் 2 சேனல் இருக்காங்க. இந்த 2 சேனலுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா யூடியூப்ல ஒரு பெரிய போரே இதனால் வரைக்கும் நடந்துட்டு இருந்துச்சு. யார் 100 மில்லியனை முதல்ல தொட போறாங்க அப்படிங்கிற ஒரு பெரிய போர் யார் அப்படின்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், இப்பவே கெஸ் பண்ணியிருப்பீங்க, பியூடிபை. அதுக்கப்புறம் டி சீரியஸ் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல். இதனால் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பியூடிபை அப்படிங்கிற ஒரு சேனல் தான் டாப் 1வது இடத்த தக்க வச்சுட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டி சீரியஸ் டாப் 1வது இடத்த பிடிச்சிருக்காங்க. இந்த பியூடிபை அப்படிங்கிற இந்த சேனல் பார்த்தீங்க அப்படின்னா 2வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கு. ஸோ இந்த சேனல் ஸ்டார்டிங்கில் ஒரு கேமிங் சேனலாக இருந்துச்சு, இப்போ நிறைய ஃபன்னான வீடியோஸ் வந்துட்டு போட்டுட்டு இருக்காங்க. மேபி இன்னும் கொஞ்ச நாளில் இது டாப் 1க்கு வரதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. இந்த சேனலோட சப்ஸ்கிரைபர் கவுண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 96 மில்லியன் சப்ஸ்கிரைபர் வச்சிருக்காங்க. அதாவது 9.60 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ், சான்ஸே இல்லை அதெல்லாம்.
ஸோ நம்ம தமிழ்நாட்டோட மொத்த மக்களோட எண்ணிக்கை 9 கோடின்னு நினைக்கிறேன், 8 கோடின்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோ சப்ஸ்கிரைபர் வந்துட்டு இவங்க வச்சிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 1வது இடத்துல இருக்கிறது. ஸோ டி சீரியஸ் அப்படிங்கிற இந்த சேனல் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கார்பரேட் பேஸ்டு சேனல். ஸோ ஒரு குழுவாக சேர்ந்து இயங்குறாங்க, யாரோ வீடியோ எடுத்து தராங்க, இவங்க போஸ்ட் பண்ணுறாங்க, ஆனால் வந்துட்டு 1வது இடத்துக்கு வந்துட்டாங்க. இவங்களோட சப்ஸ்கிரைபர் கவுண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 99 மில்லியன் இருக்கு. அதாவது 9 கோடியே 97 லட்சத்தி எத்தனையோ நம்பர்ஸ் இருக்கு, 4, 5, 6, 47,000 சம்திங் ஏதோ இருக்கு. ஸோ அவ்வளோ சப்ஸ்கிரைபர் கவுண்ட் வச்சிருக்காங்க. கூடிய சீக்கிரமா இவங்க தான் 100 மில்லியனை வந்துட்டு தொட போறாங்க. 100 மில்லியன், 1 பில்லியன் அப்படின்னு சொல்லி தெரியல, 100 மில்லியனை வந்துட்டு இவங்க ஃபர்ஸ்ட் ரீச் பண்ண போறாங்க. ஸோ உலகத்திலேயே இப்போ டி சீரியஸ் தான் ரொம்ப பெரிய ஒரு யூடியூப் சேனல் நெட்ஒர்க். இப்போ சொல்ல மறந்துட்டேன், டி சீரியஸ் பார்த்தீங்க அப்படின்னா 13,400 வீடியோஸ் இப்போ வரைக்குமே அப்லோட் பண்ணியிருக்காங்க. நான் எதிர்பார்க்குற ஒரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் சேனல்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு வந்துட்டு வளரணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ இந்த அளவுக்கு வளர முடியலனா கூட அட்லீஸ்ட் இந்தியாவிலே வந்துட்டு நம்பர் ஒன் சேனலாக நம்மளோட தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு சில சேனல்ஸ் ஆகுது வரணும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி எந்த சேனல் வரணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஹார்ட் ஒர்க்கர்ஸ்க்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்களோ உண்மையை பேசுகிறவங்களுக்கும் அவ்வளோ சப்போர்ட் பண்ணுங்க. தெரியும் இப்போ ஒரு ப்ராப்ளம் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத. ஒரு சேனல் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மொபைல் ரிவ்யூ பண்ணாங்க, அந்த ரிவ்யூனால வந்துட்டு ஒரு பெரிய ப்ராப்ளமே அந்த சேனலுக்கு வந்திருக்கு. எந்த சேனல் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும், தெரிஞ்சிருந்தா அதுவும் மட்டும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நான் மொபைல் ரிவ்யூ பண்ணதுக்கு அதுதான் காரணமே, நல்ல மொபைல் ரிவ்யூ பண்ண அப்படின்னா டெய்லி ஒரு ஸ்ட்ரைக் நான் கண்டிப்பாக வாங்குவேன். நம்ம வாங்குற ஒவ்வொரு மொபைல்லையும் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ ஒரு மொக்க டெக்னாலஜியை உள்ள வச்சு தான் வந்துட்டு அவங்க சேல்ஸ்க்கே கொண்டு வராங்க. 10,000, 11,000 மதிப்பு இருக்கிற அந்த மொபைலை பார்த்தீங்க அப்படின்னா 17,000, 18,000 வந்து சேல்ஸ் கொண்டு வராங்க. ஸோ நான் மொபைல் ரிவ்யூ பண்ணாததுக்கு காரணம் இதுதான். ஸோ நிறைய யூடியூபர்ஸ் இருக்காங்க, ஒவ்வொரு யூடியூபர்ஸையும் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஊக்குவிச்சிங்க அப்படின்னா அவங்களும் இந்த அளவுக்கு வளர்றதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா ஒருத்தன் வளர்றான் அப்படின்னா நிறைய பேர் வந்துட்டு என்கரேஜ் பண்ணுவாங்க, ஒரு சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா அசிங்கமாக திட்டுவாங்க, கெட்ட வார்த்தையில் திட்டுவாங்க. ஸோ அவங்களுக்காகவே எனக்கு தெரிஞ்ச ஒரு சில யூடியூபர்ஸ் எல்லாம் யூடியூபவே தூக்கி போட்டு போயிருக்காங்க. அந்த கமெண்ட்ஸை வந்துட்டு படிக்கிறப்போ அந்த கமெண்ட்ஸை பார்க்குறப்போ பயங்கரமாக வந்துட்டு ஒரு மாதிரி மனசுக்கு ஒரு மாதிரி இருக்கும், என்னடா இப்படி திட்டுறாங்க அப்படின்னு சொல்லி. இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க எவ்வளோ சப்ஸ்கிரைபர் வச்சிருக்காங்க, எவ்வளோ பெரிய சேனல்ஸ் எல்லாம் இந்த உலகத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி நம்ம தமிழ்நாட்டிலிருந்து எந்த சேனல் இந்த அளவுக்கு வளரணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க. ஸோ நீங்கள் எந்த சேனலை நினைச்சாலும் சரி அந்த சேனலோட பேர் பார்த்தீங்க அப்படின்னா மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அந்த சேனலுக்கு 1000 சப்ஸ்கிரைபர் இருந்தாலும் சரி, 500 சப்ஸ்கிரைபர் இருந்தாலும் சரி, அவங்க யூனிக்கான கிரியேட்டரா இருந்தாங்க, நீங்க பார்த்து அவங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அவங்களோட பேரை வந்துட்டு கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நிறைய பேர் பாக்குறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்கு. தயவு செஞ்சு அந்த சேனலோட லிங்க் வந்துட்டு கீழே போஸ்ட் பண்ணாதீங்க, ஸ்பேம்ல வந்துட்டு போயிடும். நாளைக்கு இதே மாதிரி ஒரு செம்மையான கெத்தான வீடியோ, இதை விட நல்ல வீடியோ, ஒரு ட்ரிக் வீடியோ பண்ணலாம் இருக்கேன். அது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருங்க, கண்டிப்பா தெரிக்க விடுற வீடியோட நாளைக்கு வரேன். தமிழில் கற்போம், தமிழை காப்போம். நன்றி.